பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி என்பது நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழகம் முழுவதும் புதிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கிராமங்களில் இருக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, நகர்ப்புற மக்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே பாரதிய ஜனதா கட்சியிலே இணைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய நானும் அதுபோல மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள், ஒன்றிய தலைவர்கள், அணிப்பிரிவுடைய தலைவர்கள் அனைவருமே இணைந்து புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்தில் அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்கின்ற இலக்கை துவங்கி இன்றைய தேதியில் சுமார் 40,000 உறுப்பினர்களை, புதிய உறுப்பினர்களை சேர்த்து கணினியில் பதிவு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என்பது தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கின்ற வகையில் அதற்கு முன்னதாக வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை முன்னெடுக்கின்ற வகையில் நிர்வாகிகளை தயார் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தினம் தினம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையை ஏற்று நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழகத்திலே ஒரு புதிய முயற்சியாக தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைய வேண்டும் என்று சாதாரண மக்கள் எண்ணியதன் விளைவாக கடந்த மாதங்களாக பல பகுதிகளிலிருந்து மக்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் கூட நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒன்றிய செயலாளராக இருந்த சகோதரர் கார்த்திகேயன் அவருடைய தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் காலையில் நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுடைய தலைமையிலே தஞ்சையிலே பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்திருக்கிறார்கள். இணைந்ததன் பிறகு நம்முடைய மாவட்ட அலுவலகத்திற்கு வந்து முறைப்படி மாவட்டத்தில் இருக்கிற முறையில் நானும் அவர்களை வரவேற்று ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியும் தெரிவித்து இன்றைய தினம் இந்த அலுவலகத்திலே அமர்ந்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே லட்சியத்தின் கீழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலே யார் கட்சியில் இணைந்தாலும் அவர்களை வரவேற்று பொறுப்பு கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களையும் நிர்வாகிகளை ஆக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுபோல தினம் தினம் வருகின்ற நிர்வாகிகளை, பொதுமக்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து விட்டுவிடுவது மட்டும் இல்லாமல் தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து கண்டறிந்து அவர்களுக்கும் பொறுப்பு கொடுத்து அரவணைத்து செல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி முன்மாதிரியாக தமிழ்நாட்டிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வழிகாட்டுதலின்படி நாங்களும் புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்திலே செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை பொறுத்தவரை சகோதரர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது நாங்கள் வரவேற்கிறோம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஏன் அப்படின்னாக்க அரசியலில் யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், மக்களை சந்திக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி சேருவாரா இல்லையா அப்படிங்கிறது கட்சி தலைமை முடிவு பண்ணணும், அவர் முடிவு பண்ணணும், நான் மட்டும் முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. தேர்தல் நேரத்தில் அதுக்குன்னு பார்லிமெண்ட் போர்டு இருக்குது, அதுக்குன்னு வந்து நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. முதல்ல அவர் முடிவு பண்ணணும் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்றோமா இல்லையா அப்படிங்கிறது விஜய் முடிவு பண்ணணும். அவர் முடிவு பண்ணால் எங்களுடைய தலைவர்களும் அப்புறம் முடிவு பண்ணுவாங்க. திமுக அகற்றுவதே உங்களோட முக்கிய குறிக்கோளுங்கிறீங்க, எப்படி தனியாகவே இல்லை கூட்டணி கட்சியாக கூட்டணா யாரெல்லாம் சேர்ப்பீங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், திமுக அரசியலில் இதுவரைக்கும் தனியாக நின்றது கிடையாது. ஆனால் பிஜேபி தனியாக நின்றுங்க, தனியாக நின்று மக்களை சந்திச்சிருக்கோம், கூட்டணியாக இருந்து மக்களை சந்திச்சிருக்கோம். எங்களுடைய தலைவர் சொல்றது இப்போ இருக்கிற கூட்டணி அப்படியே தொடரும்னு சொல்லியிருக்காங்க, அதே தான் நானும் சொல்றேன். மொத்தத்தில் திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும். தலைவர்கள்ட்டையோ தொண்டர்கள்ட்டையோ நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது காலங்காலமாக நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னாக்க கலைஞர் பேசினதாக இருந்தாலும் சரி, அவருடைய ஸ்டாலின் பேசினதாக இருந்தாலும் சரி, உதயநிதி பேசினதாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நாகரிகம் பற்ற பேச்சு தான் இருக்கு. ஜெயலலிதாவை பேசாத நாகரிகம் பற்ற பேச்சு, பிஜேபி தலைவர்களை பேசாத நாகரிகம் பற்ற பேச்சு, இது வந்து புதுசாக பேசலை. இது திமுகவுக்கு கைவந்த கலை.